தீபாவளி ஒரு ரெண்டு பத்து நாள் இன்னமும் இருக்கேன். அப்போ வந்து நான் ஒரு மத்தியானத்தில் ஒரு காஸ்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, ஒரு வங்காளச்சி அம்மாவை குளிப்பாட்டணும் அப்படின்னு. அப்புறம் நான் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் போய் அவங்களெல்லாம் குளிப்பாட்டி முடிச்சுட்டு அஞ்சு மணியோடு இதெல்லாம் முடிச்சாச்சு. அப்போ திடீர்னு அந்த பையன் வந்து அதே காஸ்கெட்டு பையன் சொன்னிச்சு, ஒரு பொண்ணு இறந்து போச்சுமா, அதையும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஐயோப்பா மணி அஞ்சாயிட்டியா, நான் வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மான்னு சரி. அப்புறம் போயிட்டோன்னே அந்த கரையை இப்படி திறந்தோன்னே, ஐயோ பாயும் போல இப்படி இப்படி செஞ்சிட்டியே, அவங்க அப்பா அம்மா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அப்படி கத்தி அலறிட்டேன். அவங்க அத்தை பெரியம்மா மாமா எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் அதோட அழுதுட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு பொண்ணை நல்லா குளிப்பாட்டி தீபாவளி ட்ரெஸ் தான் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அப்போ நானும் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு படுத்துட்டேன். படுத்து மணி ரெண்டு இருக்கும், ராத்திரி ரெண்டு ரெண்டரை இருக்கும் பார்த்தேன். ரெண்டு ரெண்டு மணி இப்போ ஏதாவது நடந்துட்டா நான் கிடையாது பார்த்துருவேன். பார்த்துட்டு அப்போ என்னோடய நாய்க்குட்டி, அதுக்கு பேர் வெண்ணிலா, இந்த சீவாவை தான் அது. அப்போ ஓடி ஓடி இங்கே தான் படுப்பேன், நான் கட்டில் படுக்க மாட்டேன், இங்கே தான் படுப்பேன் மெத்தப்பட்டு. அது ஓடி ஓடி அங்கே போய் உட்காந்து குலைச்சிட்டு என்னை வந்து கூப்பிடுது. நான் சும்மா தான் குலைக்குது அப்படின்ட்டு படுத்து படுமா, தூக்கம் வருது, நம்ம காலை வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்குது. அப்போ திருப்பி ஓடி போய் குழச்சிட்டு வந்துச்சு. அப்போ என்ன வருங்க இப்படி குழைக்குது அப்படின்ட்டு எழுந்திரிச்சு உட்காந்தேன். அந்த பொண்ணுக்கு நான் ட்ரெஸ் போட்டுவிட்டேன் பாரு, அதோடையே என் காலுக்கிட்ட உட்காந்துருந்துச்சுவேன். நான் பைப்பில் அது சொல்லுது, ஏம்மா அப்படிங்கிற பாட்டி, நான் உங்கள் கூட இருக்கிறேன் பாட்டி, எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஆவியோட பேசுகிறேன்னு. நான் வந்து நம்பிக்கை இல்லாதவன் வந்தேன். அன்றைக்கி தான் தெரிஞ்சுது, ஓ ஆவியோடு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. அந்த ஆவின்னு இல்லை, அது ஒரு பேய் எஃப்எஸ் அப்படி நினைக்கல. இந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்கிறேன், நீ வீட்டுக்கு போமா பாட்டி நான் இருக்கிறேம்மா, நான் இங்கே இருக்கிறேன். நீ இல்லை பாட்டி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்கிறேன். இப்படி சொன்னிச்சுமா, சொல்லணும்னா சரின்ட்டு சொல்லிவிட்டு படுத்துட்டேன். படுத்தோன்னா அப்புறம் காலையில் மணி ஒரு ரெண்டு காலைல எழுந்திரிச்சிட்டேன், அஞ்சு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு. அன்னையிலேருந்து பத்து நாள் மட்டும் என் வீட்டில் தான் அது இருந்திருக்கு. நான் என்ன தெரியுமா, கோயிலுக்கு போக முடியாது, போக முடியாது என்னால், சாம்பிராணி போட முடியாது, அது வரலை எனக்கு அந்த ஆர்வம். சாமி கும்பிட ஆர்வம் இல்லை, கோயிலுக்கு போக ஆர்வம் இல்லை, ஒரு ஒரு சந்தோஷம் இல்லை. பிள்ளைங்கிட்டெல்லாம் சொல்லுவேன், மகள்கிட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஏந்தில்ல, அந்த பொண்ணு வந்து அந்த பேசினத்துலேருந்தே எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குமா ஏந்தில்ல அப்படின்னு. அது நினைப்போம்மா, நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி பார்த்து நீங்கள் அழுதுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து நாளோட அப்படியே இருந்துச்சுமா. பத்தாம் நாள் நான் ஒரு எட்டாம் தூக்கத்துக்கு போகணும். அப்போ போய் குளிச்சுட்டு இருந்தேன் மணி பகல் பதினோரு மணிக்கு. இந்த நாய் குட்டி இந்த மாதிரி நாக்காளியெல்லாம் அங்கே இருந்துச்சு, அது உள்ளே படுத்திருக்கோம். வெளியில் யாராவது போனால் குளிச்சிட்டு ஓடியாரோ. இப்போ நான் குளிச்சுட்டு இருக்கும்போது இது இறங்கி ஓடியாந்துருக்கு, இறங்கினோன்னே விழுந்துருச்சு கீழே, அங்கே தான் கிடந்துச்சு குப்புற அப்படியே கிடந்துச்சு. அப்போ நான் குளிச்சு நான் அப்போ சொல்கிறேன், கீழே விழுந்துராத, கால் கை உடஞ்சிரும் அப்படி சொல்லிக்கிட்டு தூக்கி பார்த்தா வாயில் அப்படியே தண்ணி தண்ணியாக ஊற்றிட்டு தூக்கிட்டு அழுதுகிட்டு பக்கத்து சின்ன வீட்டுக்கு ஓடுந்தேன். அவன் தான் இதை கொண்டுட்டு போவான் கீழே எப்போதும், இது அவன் விட்டு நான் என்ன இல்லை சொல்லுவேன். அப்புறம் அவன் சொன்னான், அந்த இதெல்லாம் செஞ்சுட்டே இல்லை, அது பயந்துட்டு வேறு ஒன்றும் செய்யாது, ஓகே ஆகிடும் அப்படின்ட்டான். வந்துட்டு பார்க்குறேன் அந்த மேசைக்கு கீழே, அதை நான் பார்க்குறேன், அந்த பொண்ணு கண்ணு மாதிரியே இருக்குமா, அந்த பொண்ணு என்னை எப்படி பார்த்து தெச்சு பேசி அதே மாதிரி இருந்துச்சு, அதோட கண்ணு நாய்க்குட்டி கண்ணு பார்த்துட்டு. நான் உள்ளே கூப்பிட்றேன் வர மாட்டேங்குது, நான் உள்ளே பூந்தே அதை தூக்கிட்டு வந்துட்டேன் வெளியே. ஏமா மண்டே தூக்கிட்டே நான் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சரி டாக்டர் கொண்டு போகணும், பேத்திக்கு சீக்கிரமாக அடிச்சுட்டு கொண்டுட்டு போனேன் ப்ரைவேட் டாக்டருக்கு. அப்போ என் கையில் இருக்கும்போதே அப்படியே செஞ்சுட்டு அந்த ரத்தம் ஊற்றிட்டு அப்புறம் கொண்டு போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் உள்ளே போனோன்னு செத்து போச்சு. செத்துட்டு அப்புறம் எல்லாம் அது அப்புறம் மக்கேனால் ஏறிச்சு ஒரு நாள் அங்கே வச்சு, அப்புறம் மறுநாள் கடலில் கொண்டு எல்லாம் கரைச்சி மனுஷன் செய்ய மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். அது அன்னைக்கு தான் அந்த பொண்ணு போயிருக்கு வீட்டை விட்டு. ஒரு அம்மா நின்பாட்டி சொன்னாங்க, அது உங்களை கூட்டிகிட்டு போக வந்துச்சுமா அந்த பொண்ணு, நீங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அது நாய்க்குட்டியை விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னாங்க.